பிரதம ராகன்ஷாரா கோட்டாபய தன்னிடமுள்ள பதவி தொடர்பில் தினேசின் தகவல். ரணில் ராஜபக்ஷாக்களிடையே ரகசிய டீல் அம்பலப்படுத்திய மர்வின். சவப்பட்டிகளின் விலைகளும் சடுதியாக அதிகரித்துள்ளன. ராஜாங்க அமைச்சர்கள் நியமனம் கிளம்பியது கடும் எதிர்ப்பு. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான இந்த ஆட்சியை ஒருபோதும் கவிழ்க்க முடியாது. இந்த ஆட்சியில் அரசியல் சூழ்ச்சிக்கு ஒருபோதும் இடமில்லை என பிரதமர் தினேஷ் குணவர்த்தன தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், என்னை பிரதமர் பதவியிலிருந்து நீக்கிவிட்டு முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவை பிரதமராக ஆளும் தரப்புக்குள் சிலர் சூழ்ச்சி செய்கின்றனர் என்று வெளியாகியுள்ள செய்தி முற்றிலும் வதந்தே. ஜனாதிபதியின் விருப்பத்துடனும் ஆளும் கட்சியின் பெரும்பான்மை பலத்துடனும் நான் பிரதமர் பதவியை வகிக்கின்றேன். இது நான் தேடி சென்று பெற்ற பதவி அல்ல. இந்த பதவி என்னை தேடியே வந்தது. பிரதமர் பதவியிலிருந்து என்னை நீக்க திரைமறைவில் எந்த சூழ்ச்சியும் இல்லை. எவரினதும் அழுத்தமும் எனக்கு வரவில்லை. ஸ்ரீலங்கா பொதுச்சின பெரமுனவின் ஏகோபித்த ஆதரவுடன் தான் நான் பிரதமர் பதவியை வகிக்கின்றேன் என அவர் குறிப்பிட்டுள்ளார். அதிபர் ரணில் விக்ரமசிங்க புதைகுழியை சூழ்ந்துள்ள போர் வீரன் போன்றவர் என முன்னாள் அமைச்சர் பெர்வின் சில்வா தெரிவித்துள்ளார். திறமையான அரசியல்வாதியான ரணில் விக்ரமசிங்க தற்போது கைப்பாவியாக மாறியுள்ளதாக கூறும் பெர்வின் சில்வா கலியுகத்தை நிறைவு செய்து கற்காலத்தை உருவாக்கியதை சுட்டிக்காட்டுகின்றார். ரணில் விக்ரமசிங்கவை கல் தூண்கள் சூழ்ந்துள்ளதால் இவ்வாறு கூறுவதாக கூறும் சில்வா ராஜபக்ஷாக்களுக்கும் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இடையில் ரகசிய ஒப்பந்தம் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். ராஜபக்ஷாக்களின் கருத்துகளுக்கு சர்வீஸ் சாய்க்காமல் ரணில் விக்ரமசிங்க அதிபர் பதவியில் இருந்து விலகினால் எதிர்வரும் அதிபர் தேர்தலில் மக்கள் நிச்சயம் ரணில் விக்ரமசிங்கவை அதிபராக தெரிவு செய்வார்கள் என்றும் கூறுகின்றார். இலங்கையில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி காரணமாக அனைத்து பொருட்களின் விலைகளும் இரட்டிப்பு மடங்கு அதிகரித்துள்ளன. இதனால் மக்கள் தாங்க முடியாத பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவிக்கின்றனர். இந்நிலையில் ஒருவர் இறந்தால் அவரை வைத்து அடக்கம் செய்யும் சவப்பெட்டிகளின் விலைகளும் இரண்டு மடங்காக அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன் காரணமாக இறந்தவர்களின் உறவினர்கள் பெரும் இன்னல்களை எதிர்கொண்டுள்ள வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. நேற்றைய தினம் 37 ராஜாங்க அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டமைக்கு ஐக்கிய மக்கள் சக்தி தனது கடுமையான எதிர்ப்பை வெளியிட்டுள்ளது. நேற்றைய தினம் கூடிய ஐக்கிய மக்கள் சக்தியின் செயற்குழு பாரி அமைச்சரவை நியமிப்பதற்கு ஆட்சேபனை தெரிவித்து ஏகதரமாக தீர்மானம் ஒன்றை நிறைவேற்றியுள்ளது. இதுகுறித்து அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிவிப்பு வருமாறு, நாடு பாரிய பங்குரோத்து நிலையிலும் வாழ்க்கை செலவுகள் தாறுமாறாக உயர்ந்துள்ள வேளையிலும் அரசாங்கம் தன்னிச்சையாகவும் ஒழுக்கக்கேடாகவும் 37 ராஜாங்க அமைச்சர்களை நியமித்துள்ளது. பிரதமர் ஆகின்றாரா கோட்டாபய தன்னிடமுள்ள பதவி தொடர்பில் தினேசின் தகவல். ரணில் ராஜபக்ஷாக்களிடையே ரகசிய டீல் அம்பலப்படுத்திய மர்வின். சவப்பட்டிகளின் விலைகளும் சடுதியாக அதிகரித்துள்ளன. ராஜாங்க அமைச்சர்கள் நியமனம் கிளம்பியது கடும் எதிர்ப்பு.